சூரா யூனூஸ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா, இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் நிச்சயமாக பெரும் பதவி கிடைக்கும் என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் அவர்களிலிருந்தே நாம் ஒரு மனிதருக்கு வஹி அருள்கிறோம் என்பதில் மக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டதா? காபிர்களோ நிச்சயமாக இவர் பகிரங்கமான சூனியக்காரரே என்று கூறுகின்றனர். நிச்சயமாக உங்கள் இறைவன் அல்லாஹ்வே, அவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன் ஆட்சியை அரசின் மீது நிலைநாட்டினான். இவை சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவனையே ஒழுங்குபடுத்துகின்றான். அவனுடைய அனுமதி கிடைத்த பின்னரே அன்றி அவனிடம் பரிந்து பேசுபவர் எவரும் இல்லை. இத்தகைய மாட்சிமை மிக்க அல்லாஹ்வே உங்களை படைத்து பரிபக்குவப்படுத்துபவன், ஆகவே அவனையே வணங்குங்கள். நல்லுணர்ச்சி பெற இவை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் அனைவரும் அவனிடமே மீண்டும் செல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹுவின் வாக்குறுதி மெய்யானது. நிச்சயமாக அவன்தான் முதல் முறையாக படைத்தவன், மறுமுறை உயிர்ப்பிப்பவனும் அவனே. அவர்களில் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்பவர்களுக்கு நியாயமான கூலியை வழங்குவான். இதை நிராகரிப்பவர்களுக்கு கொதிக்கும் நீர் குடிப்பதற்காக கொடுக்கப்படும். இன்னும் அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுக்கு நோவினை தரும் கொடிய வேதனையும் உண்டு. அவன்தான் சூரியனை சுடர்விடும் பிரகாசமாகவும் சந்திரனை ஒளிவுள்ளதாகவும் ஆக்கினான். ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனாகிய அதற்கு மாறி மாறி வரும் பட்சங்களையும் உண்டாக்கினான். அல்லாஹ் உண்மையாகத்தக்க காரணம் கொண்டே அல்லாது இவற்றை படைக்கவில்லை. அவன் இவ்வாறு அறிவுள்ள மக்களுக்கு தன் அத்தாட்சிகளை விவரிக்கின்றான். நிச்சயமாக இரவும் பகலும் ஒன்றன்பின் ஒன்றாக மாறி வருவதிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்துள்ள அனைத்திலும் பயபக்தி உள்ள மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமாக இவர்கள் நம்மை சந்திப்பதை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை மிகவும் விரும்பி அதில் திருப்தி அடைந்து கொண்டும் இன்னும் இவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்த தீமைகளின் காரணமாக தங்கும் இடம் நரக நெருப்பே ஆகும். நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாக அவர்களுடைய இறைவன் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்பமயமான சுவனபதிகளுக்கு உரிய வழிகளில் செலுத்துவான். அதில் அவர்கள் எங்கள் நாயனே, நீ மகா பரிசுத்தமானவன் என்று கூறுவார்கள். அதில் தம் தோழர்களை சந்திக்கும் போது சலாமுன் சாந்தி என்று முகமன் கூறுவதாக இருக்கும். எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்துக்கும் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே என்பது அவர்களது பிரார்த்தனையின் முடிவாகவும் இருக்கும். நன்மையை அடைய மக்கள் அவசரப்படுவது போன்று அல்லாஹுவும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனையாக தீங்கிழைக்க அவசரப்பட்டால் இதற்குள் நிச்சயமாக அவர்களுடைய காலம் அவர்களுக்கு முடிவு பெற்றே இருக்கும். எனினும் நம் சந்திப்பை சிறிதும் நம்பாதவர்களையும் அவர்களுடைய வழிகேட்டிலேயே தட்டழிந்து அலையுமாறு சிறிது காலம் இம்மையில் நாம் விட்டு வைக்கிறோம். மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் ஒரு சாய்ந்து படுத்துக் கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அதை நீக்குமாறு நம்மிடமே பிரார்த்திக்கின்றான். ஆனால் நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கிவிடுவோமேயானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காதது போலவே அலட்சியமாக சென்று விடுகிறான். வரம்பு மீறுபவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விடுகின்றன. மனிதர்களே, உங்களுக்கு முன்னிருந்த எத்தனையோ தலைமுறையினர்களை அவர்கள் அநியாயம் செய்தபோது நிச்சயமாக நாம் அழித்திருக்கின்றோம். அவர்களிடம் அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். எனினும் அவர்கள் நம்பவில்லை. குற்றம் செய்யும் மக்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம். அவர்களுக்கு பின்னர் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக்கி நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று கவனிக்கின்றோம். அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் இதுவல்லாது வேறு ஒரு குர்ஆனை நீர் கொண்டு வாரும் அல்லது இதை மாற்றிவிடும் என்று கூறுகிறார்கள். அதற்கு என் மனப்போக்கின்படி அதை நான் மாற்றிவிட எனக்கு உரிமையில்லை. என் மீது வஹியாக அறிவிக்கப்படுபவற்றை தவிர வேறெதையும் நான் பின்பற்றுவதில்லை.
என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனைக்கு நான் ஆளாக வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. இதை நான் உங்களுக்கு ஓதி காட்டக்கூடாது என்று அல்லாஹ் நாடியிருந்தால் இதனை நான் உங்களிடம் ஓதி காண்பித்திருக்க மாட்டேன். நிச்சயமாக நான் இதற்கு முன்னர் உங்களிடையே நீண்ட காலம் வசித்திருக்கிறேன். இதை நீங்கள் உயித்து உணர வேண்டாமா என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹுவின் மீது பொய் கூறுபவன் அல்லது அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்க முற்படுபவன் இவர்களை விட அநியாயம் செய்பவர் யார்? பாவம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றியடைய மாட்டார்கள். தங்களுக்கு யாதொரு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றை முஷ்ரிக்குகள் வணங்குகிறார்கள். இன்னும் அவர்கள் இவை எங்களுக்கு அல்லாஹுவிடம் மண்டாட்டம் செய்பவை என்றும் கூறுகிறார்கள். அதற்கு நீர், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவை இருக்கின்றன என எண்ணிக்கொண்டு நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா? அவன் மிகவும் பரிசுத்தமானவன், அவர்கள் இணை வைப்பவற்றை விட மிகவும் உயர்ந்தவன் என்று கூறும். மனிதர்கள் யாவரும் ஆதியில் ஒரே இனத்தவராகவே அன்றி வேறில்லை. பின்னர் அவர்கள் மாறுபட்டுக் கொண்டனர். உங்கள் இறைவனிடம் இருந்து இம்மையின் கூலி மறுமையில் பூரணமாக கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை முந்தி ஏற்பட்டிருக்காவிட்டால் அவர்கள் எந்த விஷயத்தில் மாறுபட்டிருக்கின்றனரோ அதை பற்றி அவர்களிடையே இதற்குள் முடிவு செய்யப்பட்டிருக்கும். மேலும் அவர்கள், இவர் மீது இவருடைய இறைவனிடம் இருந்து நாம் கோரும் ஏதேனும் ஓர் அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள். அதற்கு, மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. மனிதர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு பின் அவர்களை நம் ரஹ்மத்தை கிருபையை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே அவர்கள் நம் வசனங்களில் புரட்டு அர்த்தம் செய்ய சூழ்ச்சியோடு திட்டமிடுகிறார்கள். திட்டமிடுவதில் அல்லாஹ்வே மிகவும் தீவிரமானவன் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறும். நிச்சயமாக நீங்கள் செய்யும் சூழ்ச்சி செய்து திட்டமிடுவதை எல்லாம் என் தூதர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனே உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கிறான். சில சமயம் நீங்கள் கப்பலில் இருக்கும் போது சாதகமான நல்ல காற்றினால் கப்பலில் உள்ளவர்களை கப்பல்கள் சுமந்து செல்லும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பின்னர் புயல் காற்று வீசி எல்லா பக்கங்களில் இருந்தும் அலைகள் மோதும் போது நிச்சயமாக அலைகளால் சூழப்பட்டோ தப்ப வழியில்லையே என்று எண்ணுகிறார்கள். அச்சமயத்தில் தூய உள்ளத்துடன், நீ எங்களை இதிலிருந்து காப்பாற்றிவிட்டால் மெய்யாகவே நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருப்போம் என்று அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கின்றார்கள். அவன் அவர்களை காப்பாற்றிவிட்டதும் அவர்கள் பூமியின் மேல் நியாயம் இல்லாது அழிச்சாட்டியம் செய்கிறார்கள். மனிதர்களே, உங்கள் அழிச்சாட்டியங்களெல்லாம் உங்களுக்கே கேடாக முடியும். உலக வாழ்க்கையில் சிறிது சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் பின்னர் நம்மிடமே நீங்கள் திரும்ப வரவேண்டியது இருக்கிறது. அப்போது உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருந்ததை நாம் அறிவிப்போம். இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் நாம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழை நீரை போன்றது. அது பூமியில் கலந்து அதனை கொண்டு மனிதர்களும் கால்நடை பிராணிகளும் உண்ணுகின்ற பூமியில் செழித்து வளரும் பயிர்களினால் பூமி தன் அலங்காரத்தை பெற்றுக் கொண்ட போது அதன் சொந்தக்காரர்கள் கதிரை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய எஜமானர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருந்தனர். அச்சமயம் இரவிலோ பகலிலோ அதற்கு நம் கட்டளை வந்து அதை நாம் அழித்து விட்டோம். அது முந்திய நாள் அவ்விடத்தில் இல்லாதது போன்று அறுக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிட்டோம். இவ்வாறே நாம் சிந்தனை செய்யும் மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை விவரிக்கின்றோம். மேலும் அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாம் எனும் சாந்தியும் சமாதானமும் உள்ள இல்லத்துக்கு அழைக்கின்றான். அவன் தான் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான். நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலி நன்மையும் மேலும் அதைவிட அதிகமும் கிடைக்கும். அவர்களின் முகங்களை இருளோ இழிவோ சூழ்ந்து இருக்காது. அவர்கள் தாம் சுவனபதிக்கு உரியவர்கள், அதிலேயே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். ஆனால் தீமையை சம்பாதிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த தீமைக்கு கூலியாக அதுபோன்ற தீமையே ஆகும். அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும். அவர்களை அல்லாஹுவின் தண்டனையை விட்டு காப்பாற்றுபவர் எவரும் இலர். இருண்ட இருளையுடைய இரவின் ஒரு பாகம் அவர்கள் முகங்களை சூழ்ந்து சுற்றிக் கொள்ளப்பட்டது போல் அவர்களின் முகங்கள் காணப்படும். அவர்கள் நரக நெருப்புக்கு உரியவர்கள். அவர்கள் அங்கேயே என்றென்றும் இருப்பார்கள். இன்னும் விசாரணைக்காக நாம் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இணை வைத்தவர்களை நோக்கி,
நீங்களும் நீங்கள் இணை வைத்து வணங்கியவையும் உங்களிடத்திலேயே சிறிது தாமதித்து இருங்கள் என்று சொல்வோம். பின்பு அவர்களிடையே இருந்த தொடர்பை நீக்கிவிடுவோம். அப்போது அவர்கள் இணை வைத்து வணங்கியவை அவர்களிடம் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று கூறிவிடும். நமக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் எங்களை வணங்கியதை பற்றி நாங்கள் எதுவும் அறியோம் என்றும் அவை கூறும். அங்கு ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்து அனுப்பிய செயல்களின் பயன்களை சோதித்து பார்த்துக் கொள்வர். பின்பு அவர்கள் தங்கள் உண்மை இறைவனான அல்லாஹுவின் பக்கம் திரும்பிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் கற்பனை செய்து கொண்ட தெய்வங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்துவிடும். உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிப்பவன் யார்? உங்கள் செவிப்புலன் மீதும் உங்கள் பார்வைகளின் மீதும் சக்தியுடையவன் யார்? இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துபவன் யார்? அகிலங்களின் அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்துபவன் யார் என்று நபியே நீர் கேளும். உடனே அவர்கள் அல்லாஹ் என பதிலளிப்போர்கள். அவ்வாறாயின் அவனிடம் நீங்கள் பயபக்தியுடன் இருக்க வேண்டாமா என்று நீர் கேட்பீராக. உண்மையாகவே அவன்தான் உங்களை படைத்து பாதுகாக்கும் அல்லாஹ். இந்த உண்மைக்கு பின்னரும் நீங்கள் அவனை வணங்காவிட்டால் அது வழிகேட்டை தவிர வேறில்லை. இப்பேருண்மையை விட்டு நீங்கள் எங்கு திரும்பப்படுகிறீர்கள்? இவ்வாறு பாசிக்குகள் பாவம் செய்பவர்களுக்கு எதிராக கூறப்பட்ட உங்களுடைய இறைவனின் வாக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். நபியே நீர் கேட்பீராக, நீங்கள் இணை வைத்து வணங்குபவற்றில் புதிதாக படைக்கக்கூடியதும் பின்பு மறுமையில் அதனை மீள வைக்கக்கூடியதும் ஆன சக்தி படைத்தது ஏதேனும் உண்டா என்று. மேலும் நீர் கூறும், படைப்புகளை முதலாவதாக உற்பத்தி செய்பவனும் மறித்த பின்னர் அவற்றை மீள வைப்பவனும் அல்லாஹ்தான். அப்படி இருக்க சத்தியத்தை விட்டு நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள்? உங்கள் இணை வைப்பவற்றுள் உங்களை உண்மையின் பக்கம் வழிகாட்டி செலுத்தக்கூடியவை யாரேனும் உண்டா என்று அவர்களை கேளும். மேலும் அல்லாஹ்வே உண்மையின்பால் வழிநடத்தி செலுத்துகிறான். சத்தியத்தின்பால் நேரான வழியில் செலுத்தக்கூடியவனை பின்பற்றுவது முறையா, அல்லது பிறர் வழிகாட்டாவிட்டால் தானாக வழிநடக்க முடியாததை பின்பற்றுவது முறையா? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? சத்தியத்துக்கு மாறாக நீங்கள் எவ்வாறு முடிவு செய்கிறீர்கள் என்றும் நீர் சொல்லும். ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் ஆதாரமற்ற யூகங்களையே அன்றி வேறதையும் பின்பற்றவில்லை. நிச்சயமாக இத்தகைய ஆதாரமற்ற யூகங்கள் சத்தியத்துக்கு எதிராக எந்த ஒரு பயனும் தர இயலாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறு யாராலும் கற்பனை செய்யப்பட்டதன்று. அல்லாஹ்வே அதை அருளினான். அன்றியும் அது முன்னால் அருளப்பட்ட வேதங்களை மெய்ப்பித்து அவற்றில் உள்ளவற்றை விவரிப்பதாகவும் இருக்கிறது. ஆகவே இது அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய ரப்பிடம் இருந்து வந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. இதை நம் தூதராகிய அவர் கற்பனை செய்து கொண்டார் என அவர்கள் கூறுகின்றார்களா? நபியே நீர் கூறும், நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் இதில் உள்ளதை போல் ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வை அன்றி உங்களால் சாத்தியமானவர்களை உங்களுக்கு உதவி செய்ய அழைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படி அல்ல, அவர்கள் அறிவால் அறிந்து கொள்ள இயலாததை அதன் விளக்கம் அவர்களுக்கு எட்டாத நிலையில் பொய்யென கூறுகிறார்கள். இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறே தாங்கள் அறிந்து கொள்ள முடியாதவற்றை பொய்ப்பித்தார்கள். ஆகவே அந்த அநியாயக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் நோக்குவீர்களாக. அவர்களில் இதன் மீது ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்றனர், இதன் மீது ஈமான் கொள்ளாதோரும் இருக்கின்றனர். இன்னும் உங்கள் இறைவன் விஷமம் செய்பவர்களை நன்றாக அறிகிறான். நபியே, இவர்கள் உம்மை பொய்யரென கூறினால் என் செயலின் விளைவு எனக்கே, அவ்வாறே உங்கள் செயலின் விளைவு உங்களுக்கே. நீங்கள் நான் செய்வதன் விளைவிலிருந்து விடுபட்டவர்கள், நீங்கள் செய்வதன் விளைவிலிருந்து நான் விடுபட்டவன் என்று கூறுவீராக.